அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ராஜ் செய்திகள் தொலைக்காட்சி வழங்கும் மக்கள் மடை நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய மக்கள் மடை நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாதத்தின் தலைப்பு கடந்த ஒரு மாதமாக ஆவலுடன் எதிர்பார்த்த ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் அதை வழிமொழிந்து அறிவித்திருக்கிறார் குறிப்பாக ராம்நாத் கோவிந்ததாஸ் அவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தலித் முக்தி மோர்ஷா என்ற கூடிய பிஜேபியினுடைய தலித் பிரடைய தலைவராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பீகாரினுடைய ஆளுநராகவும் பதவி வைத்து வந்திருக்கிறார் பல உயரிய படிப்புகளையும் பதவிகளும் வகுத்து வந்தவர் அவருக்கு திறமையின் அடிப்படையில் இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என பிஜேபி துறை சார்ந்த அனைத்து வல்லுநர்களும் அவருக்கு புகழாரம் சுற்றி கொண்டிருக்கின்றனர் இருப்பினும் அதே நேரத்தில் தமிழக கட்சிகள் அதிமுகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் பிஜேபி இதை வன்மையாக சாடி இருக்கின்றன குறிப்பாக பிஜேபியின் முடிவு ஒருதலை பட்சமானது என்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான குலாம் நபி ஆசாத் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல பிஜேபி தனிச்சையாக செயல்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்டனுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் தலித் என்ற ஒரு காரணத்திற்காக குடியரசு தலைவர் வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஆதரிக்க முடியாதென தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கிடையே அதிமுகவின் ஆதரவு குறித்து பொதுச்செயலாளர் சசிகலாவும் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் தினகனும் தினகரனும் முடிவு செய்வார்கள் என்று கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் அஇஅதிமுகவின் கூட்டணி கட்சியும் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய நிறுவன தலைவருமான திரு ஷேக் தாவூத் அவர்கள் வந்திருக்கிறார் மன்னிக்கும் தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் ஷேக் தாவது வந்திருக்கிறார் அரங்கத்தில் முதலாவது அவரை வரவேற்பும் வணக்கம் சார் அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மையினுடைய பொறுப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்பும் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பாக இந்த நிகழ்வு காங்கிரஸை சுற்றி வருவதனால் திரு செல்வ பிழந்தை எங்களோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குலாம் நபி ஆசாத் அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த வாரம் உங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களை சந்தித்து பிஜேபி சார்பாக ஒரு டிஸ்கஷன் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுத்திருக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஒரு மாயை வந்து இதற்கு பின்பதாக சுற்றி வந்த வரப்பட்டுகின்றிருக்குது பொது வேட்பாளரை அறிவிக்கும் பொழுது சிறுபான்மை சமூகத்தினரையோ அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தையோ அறிவித்தால் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரும் என்ற ஒரு எண்ணத்தில் பிஜேபி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா அல்லது உங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது போல இது ஒருதலை பட்சமானது நீங்கள் நினைத்த வேட்பாளரை பிஜேபி அறிவிக்கவில்லையா அப்படி இல்லை இப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங் போன்றவரெலாம் போயிட்டு அன்னைக்கு சோனியா காந்தி கம்யூனிஸ்டுடைய தலைவர் எச்சூரையெல்லாம் போய் பார்த்தாங்க பட்டு எங்கள் காங்கிரஸ்லேருந்து தலைவர் என்ன சொன்னாங்களோ அதையே தான் எச்சூரியாக சொன்னார் முதல்ல வேட்பாளர் யாருன்றதை வாதம் பண்ணுவோம் நீங்கள் வேட்பாளர் பேரை சொல்லுங்கன்னாங்க இவங்க போனவங்க வந்து வேட்பாளர் பேரை சொல்லலை எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு பொது கேண்டிடேட் நாங்கள் சொல்கிறவங்களே நீங்கள் ஆதரிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஊரில் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அப்புறம் எப்படி புது கருத்து உருவாகும் அப்படின்னா ஒரு செக் வைக்கிறாங்க நான் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் முடிவு பண்ணி அறிவிக்கிறோம் உங்களுடைய கட்டாயம் வந்து நீங்கள் இதை ஆதரித்து தான் ஆகணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இவங்க இதுலேயும் அரசியல் இருக்குது இரண்டாவது வந்து இப்போது தலித்துடைய பிரமுகர் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் இன்றைக்கி வந்து ஆளுநராக இருக்கார் பீகாரில் இவரை வந்து இன்றைக்கி உச்சபட்ச பதவியான ஜனாதிபதி பதவிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அவர் வந்து இது வேட்பாளரில் ஜனாதிபதினு அறிவிச்சிருக்கார் அமித்ஷா சொல்ல சொல்கிறார் இவர் வேட்பாளர் இல்லை வெற்றி பெற்ற ஜனாதிபதி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் என்னன்னா இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் இல்லை ஏற்கனவே வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் இனத்தை சார்ந்த மலவாழ் ஒரு பெண்மணி ஒரு அம்மா இருக்காங்க திரௌபதி மர்மோனிட்டு இப்போ வந்து ஜார்க்கண்டுடைய ஆளுநராக இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து ரொம்ப பலமாடிப்பட்டது அதற்கு பிறகு வாக்கு வங்கி வந்து ஷெட்யூல் ட்ரைப்பில் ரொம்ப கம்மி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஆகையால் வந்து ஒரு பெரு வாக்குகள் இருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஷெடியூல் இனத்தை சார்ந்த அறிவிக்கணும்னு இது காலப்போக்கில் மாற்றிட்டாங்க இதில் இன்னும் உண்மையிலேயே இந்த சமூகத்தை நேசிக்கிறவர்களா இந்த பார்வையை தான் முதல்ல வைக்கணும் நீ வந்து ஒரு சாதாரண சுப்பனியோ குப்பனியோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி ஒரு மதம் இன்னைக்கு நான் வந்து ஜனாதிபதியாக ஒருத்தர் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நல்ல ஒரு முடிவாக வரவேற்க வேண்டியது நான் காங்கிரஸ் இருக்கே முற்றுக்கட்டை போகிறேன் இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் முதல்ல இதில் வந்து ஒன்றிய பெருமை கிடையாது ஏற்கனவே கே ஆர் நாராயணன் அந்த பதவியில் ஜனாதிபதியாக இருந்திருக்காரு நான் என்ன சாப்பிடணுன்றதை நீ தீர்மானிக்கிற நான் எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறேன் தலித்துகள் வந்து நடமாட முடியலை செடியூல் மக்கள் வந்து என்னுடைய பாரம்பரிய உணவான நான் மாட்டு இச்ச உணவன்னா நீ அடிச்சு கொள்ளுற அடிக்கிற துன்புறுத்துகிற ஊனால் நடந்த சம்பவம் அரியா நடந்த சம்பவம்லாம் என்ன கண்ணு முன்னாடி தான் மறையலை ஆனால் நான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருப்பேன் இந்த மதத்தை இந்த சமூகத்தை நான் வந்து அச்சுறுத்திட்டு இருப்பேன் அடிமைகளாக வாக்குறது முயற்சி இருப்பேன் ஆனால் நான் வந்து ஒரு ஜனாதிபதி இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா விவேகானந்தர் சொல்லியிருக்கார் விவேகானந்தர்னா என்ன இந்த நாட்டை பிராமணர்கள் ஆண்டார்கள் சத்திரியர்கள் ஆண்டார்கள் இப்போது வைசியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சூத்திரர்கள் ஆள வேண்டும் சூத்திரர்கள் தான் ஆளுமை உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் இன்விசிபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கவங்க கிட்டேன்னு சொன்னார் எல்லோரும் இதை ஆய்வு பண்ணி அந்த காலத்தில் என்ன பேசுனாங்கன்னா அப்போ வந்து தலித்துகள் வந்து கிறித்தவர்களாகவும் இஸ்லாமியர்லாம் மாறிட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் விவேகானந்தர் இதை பேசுகிறார் அப்போ அவருடைய உள்நோக்கம் என்னான்றத இது ஒரு கருத்தை இந்த விவாதத்தில் எடுத்துக்கணும் இவர்கள்லாம் போயிடக்கூடாது இவர்கள் இந்த பதவியில் வச்சுட்டு நாம் தக்க வைத்துக்கொள்ள வேண்டிய அந்த சமூகத்தன்று தான் அவருடைய பார்வை நின்று அந்த காலத்தில் அறிஞர் பெருமக்கள்லாம் இதை டிபேட்டாக நடந்துருக்குது இப்போ இதை எப்படி பார்க்கணுன்னா ஒரு பக்கம் நான் அடக்குமுறையை செய்து கொண்டிருப்பேன் இன்னொரு பக்கம் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற சேரிகளில் இருக்கிற தலித்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவருடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சோப்பு போட்டு வந்தால் தான் அவங்கள பாப்பன் தினம் குளிக்கணுன்றார் ஏற்கனவே சங்கராச்சியார் சொன்னது தான் அது இப்போ வந்து இந்த மக்களை இப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு நீ சாலையில் நடமாடக்கூடாது நீ கோவிலுக்குள்ளே போகக்கூடாது நீ கருவறைக்குள்ளே வரக்கூடாது நீ மாட்டி அரிஞ்சியை சாப்பிடக்கூடாது நான் சொல்றதான் செய்யணும்னு அடக்குமுறை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உச்சபட்ச பதவியான ஜனாதிபதி அப்ப இது எல்லாம் இது போன்ற விவகாரங்களை வந்து போட்டு அமுக்குவதற்காக இந்த ஒரு நபரை வந்து உயரிய பதவியான குடியரசு தலைவருக்கு அமர்த்துறாங்கன்னு சொல்லி பிஜேபி நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா அதுதான் எதார்த்தம் இப்போ ஸ்டாம்பா தான் இருக்க போறாரு அவர் ஒரு பொம்மையா தான் இருக்க போறாரு அமித்ஷாவை மீறியோ நரேந்திர மோடியை மீறியோ செயல்பட முடியாது இதுதான் எதார்த்தம் இப்போ இப்ப இருக்கிற பிரணாப் முகர்ஜியும் அதே போல தானே இருக்கிறாரு ஒரு ஸ்டாம்பாகவும் ஒரு பொம்மை போல தானே இருக்கப்படுது கண்டிப்பா இப்போ இப்போ என்னன்னா இல்ல இன்னொரு ஒரு அரசியல் இருக்கு உத்தரப்பிரதேசல வந்து ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே ஒரு வாக்கு வங்கியை வந்து அங்கே பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு இப்போ வர ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அந்த வாக்குகளுக்கும் ஒரு குறியுது ஒரு மெசேஜ் உத்தரப்பிரதேசத்தில் அந்த இருபது பர்சன்ட் வாக்குகளை அவங்களால ஒடிக்க முடியல பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து இருபது பர்சன்ட் ப்ளஸ் வந்து அந்த வாக்கு இருக்குது ஆக இந்த வாக்குகளை எடுப்பதற்கும் இது ஒரு உத்தின்னு தான் சொல்லலாம் அதனால் இந்த மக்கள் மேலே அன்பு பரிவு பாசம் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இங்க இருக்கிற என் மேலே அன்பு பாசம் வரமாட்டேன் தின்னும் அப்போ எப்படி பிஜேபி பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே மேலே வரும் ம் கண்டிப்பாக உங்களுடைய 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 நான் முதல் பதிப்பை நான் எடுத்துக்கிறேன் அடக்குமுறையை இதை மறைப்பதற்காக ஒடுக்குமுறையை மறைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு நபரை உயரிய பதவிக்கு கொண்டு வந்து இதை மூடி மறைக்க பார்க்கறது அப்படின்ற ஒரு முதல் சுற்று பதிவை நாங்கள் எடுத்துக்கிறேன் நேரில் அடுத்தபடியாக திரு ஷேக் தாவூத் அவர்கிட்ட பேச போகிறோம் சார் இந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவர் தேர்தல் குறிப்பாக அந்த தேர்தல் விவகாரங்களில் ஓட்டுக்களை பெறுவதற்காகத்தான் இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இன்று பத்திரிக்கால சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது முதல்ல இந்த ஊற்றுகளை பெறுவதற்கு ஆட்சி ஆட்சிமாத்தம் கொண்டு வராம இருக்காங்கங்கறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு இல்ல தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. மூன்று மாதம் கழித்து நிச்சயமா வந்து தமிழகத்துல பொது தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின. இல்ல நீங்க ஒண்ணு இல்ல நீங்க சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அந்த பதிவு இருக்கு. பொன்னார் பொன்னார் அவர்களும் சொல்லியிருக்காரு. பொது தேர்தல் பொன்னார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நான் எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அது அது இது வந்து அப்படி நம்ம அதை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதை ஏத்துக்க முடியாது. அவர் திருநாவுக்கரசர் வந்து பேசணுங்கிறதுக்காக அதை பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி தான் பார்த்தாலுமே வந்து ஜனாதிபதி வேட்பாளருக்கு காங்கிரஸ் திமுக இவங்க கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கப் போவதில்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கூட்டணியோட அவங்க யாரை ஆதிக்கிறாங்களோ அந்த வேட்பாளரை வந்து அதிமுக ஆதரிக்குமா மாண்பு மறைந்த தமிழகம் ஒரு பொரிச்சதையும் அம்மா இருந்தாலும் ஆதரிப்பாங்களா ஆதரிக்க மாட்டாங்க ஒன்று

முதல்ல முதல்ல நம்ம எல்லாரும் அதுல தெளிவா இருக்கணும் அதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதி மதங்கள்லாம் வர்றோம் நம்ம இந்தியனா இல்ல எப்படி முதல்ல நம்ம எல்லாரும் இப்ப மக்கள் மேடையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்காக இருக்கோம் அப்ப நம்ம பல பேர்கள் பல வழிபாட்டுக்குரியவர்களாக இங்கே இருந்தாலும் நம்மெல்லாம் யாரு இந்தியர்கள் நம்பி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தானே நம்ம எல்லாரும் வாக்களிச்சு இன்னைக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப இந்த ஜனநாயகத்தை நம்ப கூடியவங்க இந்த ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவங்க இந்த சட்டங்களை மதிக்கக்கூடிய நாம் இந்த ஜனநாயக பிரஜையாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒருத்தரை கொண்டு வர்றாங்க ஒரு அது ஆளுங்கட்சி பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி நான் தமிழ் மாநில முஸ்லீம் க அந்த கருவோட உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்தை இங்க சொல்ல ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஒரு பெரிய பதவிக்கு இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்க முன்னாலேயும் நீங்க பார்க்கலாம் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தலித்துகளுக்கும் கொடுத்துக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாருக்குமே அதாவது இதுல என்ன பண்றாங்கன்னா சிறுபான்மை மக்களை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுனால என்ன மாற்றம் இந்தியாவுக்கு வந்துட போது எனக்கு அதை சொல்லுங்க நாங்க வரவேற்கிறோம் அதாவது தலை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்களுக்கு நீங்க கண்ணியம் கொடுக்குறீங்க மரியாதை கொடுக்குறீங்க ஜனநாயகத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு அதனால நாங்க வரவேற்கிறோம் ஒன்னும் தப்பு இல்லை இது வந்து நாங்க வந்து தப்பாகவோ அதுக்கு எதிர்மறையாகவோ எங்க கருத்து இல்லை

கண்ணியப்படுத்துறாங்க நம்மளை தான்ப்பா பிரதமராகவே வைக்கிறாங்க நம்ம தான்ப்பா எல்லாத்தையுமே டிசைட் பண்றோம் அப்ப நம்ம தான்ப்பா முழு அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கும் அந்த நாட்டில் அதனால நம்மளை வந்து ஜனநாயகமா தான்ப்பா மதிக்கிறாங்க ஜாதியாக இல்லப்பா நம்ம அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது இங்க ஜாதிக்கே வேலை இல்லை அப்படிங்கிற அந்த நிலை அந்த ஜனநாயக உணர்வு நம்ம என்ன அனைவருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா தங்க கூண்டுக்குள்ள எங்களை கொண்டு நீங்க அடைஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு தங்க கூண்டுக்குள்ள எங்களை கொண்டு நீங்கள் அழைச்சி வைக்கிற மாதிரி அதுக்குள்ளே இருந்தால் ஒரு பாப்பார் எல்லாத்தையும் பாப்பாரு எல்லாத்தையும் சிரிப்பாரு திறந்து விட்ட உடனே வெளியில் வந்து பழங்களை சாப்பிடுவாரு திரும்பி போய் கூட்டு போட்டுருவாங்க அப்ப அதுக்குள்ளே இருப்பார் வருவார் பந்தபஸ்தோடு தான் போவார் இது ஒரு பெரிய விஷயமாக எங்களை வந்து மேன்மையாக்கிடும் தாழ்த்தப்பட்டவரெல்லாம் உயர்ந்துருவார் இந்தியா பெரிய அளவில் இந்த மக்களுக்கு வந்து பெரிய மாற்றம் வந்துடும் அப்படிங்கறதெல்லாம் நான் என்ன பிஜேபி வந்து அப்படியெல்லாம் செஞ்சிட்டதாக எல்லாம் எனக்கு தோணல எனக்கு அந்த மாதிரி என்னமா தோணல அதே நேரத்தில் இவங்க அறிவிச்சிருக்க வேட்பாளர் தவறானவரான தவறான இந்தியாக்காரரு படித்தவராக இருக்காரு

தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை மறைப்பதற்காகவே இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஏன் அதிகாரமுக்க பிரதமர் பதவிக்கு பிஜேபி இந்த மாதிரி முன்னிறுத்தலை அப்படின்னு சொல்லி திரு ஷேக் தாவத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய முதல் கருத்து முதல் பதிவு ஜாக்கிர் ஹுசேனா பக்ருதீன் அலையாமதியும் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதால தான் காங்கிரஸ் அவங்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல செல்வ பிறந்தகை பதில் சொல்லணும் அடுத்தது கேஆர் நாராயணன் அவர்களை காங்கிரஸ் தான் பரிந்துரைத்தது அப்போது அந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்களா காங்கிரஸ் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தியதா அப்படிங்கிறத அவர் தெளிவாக்கணும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வருவதனால் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த நாட்டில் இதுவரையிலும் பிஜேபி ஒரு முறை இருந்துச்சு அப்துல் கலாம் அவர்களை எங்கள் கட்சியை சாராதவரை நாங்கள் கொண்டு வந்தோம் அது தவிர மற்ற எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதனால் அப்போதெல்லாம் ஒரு ரெட்டி இனத்தை சார்ந்தவரை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்களா இல்லை ரெட்டி சமுதாயத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதால் சஞ்சீவ் ரெட்டி வந்தாரா இப்படி வரிசையாக கேட்டுக்கிட்டே போலாம் என்னென்னா இதை விவரம் நம்ம ஐயா ஷேக்தாவ் அவர்கள் சொன்னது போல் இதிலெல்லாம் அரசியலாக்குவது என்பதே தவறு சி இன்றைக்கி ஒரு பீகாரனுடைய ஆளுநர் அவர் இந்திய குடிமகன் அவர் முதல் இந்திய குடிமகனாவதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரை வேட்பாளராக அறிவிப்பதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா அவருக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இதையெல்லாம் பார்க்கணும் ப்ளஸ் அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன கிரெடிபிலிட்டி என்ன தனிப்பட்ட முறையில் சார் அவர் வந்தால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அவர் மேலே இவ்வளோ அலிகேஷன் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் அதை கூட நாம் விவாதம் செய்யலாம் அதை விட்டுவிட்டு சமூக ரீதியாக இப்படி பேசுவது என்பதே காங்கிரஸ் கடந்த மூன்று வருடத்தில் இந்தியாவில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக கலவரங்களை மோதல்களை பதட்டத்தை உருவாக்க பதவி போனதன் காரணமாக அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் இன்று செல்வ பிறந்தைகனுடைய அவருடைய நாவிலிருந்து வந்திருக்கிறது நான் இன்றைக்குமே சொல்ல பிறந்த மிகுந்த அன்பும் மிகுந்த பாசமும் தான் அதனால் தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னதனால நான் சொல்கிறேன் வேற ஆனால் காங்கிரஸ் கட்சி அதுவும் திருநாவுக்கரசர் இதை பேசலாமா எங்களுடைய கட்சியில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த ஒருவர் அகில இந்திய செயலாளராக இருந்த ஒருவர் இப்படி பேசியிருப்பது நான் அவரை கண்டிக்கலாம் முடியாது இல்லை நான் அவரை 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 நான் கண்டிக்கல ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் நான் இது தவறான விஷயம் அவர் அவருடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு குடியரசுத் தலைவர் ஆகிவிடுவார் அது வேற எலெக்ஷன் இருக்குது வேற ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஜாதி ரீதியாக கொண்டு வந்து புகுத்துவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரம் அதனால் இதை முதல்ல இவங்க வரவேற்கணும் அதை விட்டுட்டு எடுத்து உடனே ஜாதி ரீதியா பேசுவது என்பதே தவறான விஷயம் இந்த மூன்று வருடங்களாக தொடர்ந்து நிச்சயமா இதுல மறைமுகமா பிஜேபி வந்து லாபி பண்ணுகிறோன்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஒருவரை வேட்பாளராக அறிவித்தால் எல்லா கட்சிகளும் ஆதரிக்க கூடும் ஒரு பொது வேட்பாளர் ஆதரிக்க கூடும் என்ற எண்ணத்துல இது போன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கா கேக்குறேங்க அப்போ இவங்க ஆதரிக்கலன்னா அவங்க எல்லாரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லுவீங்களா

இடத்தை சார்ந்தவர் நாங்கள் வேட்பாளர் அறிவிக்க போறோம் இது ஒரு காமன் கேண்டிடேட்டா இருக்கட்டும் எல்லாரும் ஆதரிப்பா அன்னைக்கு சொல்லலையே யெச்சூரிக்கிட்டையும் சொல்லல சீதாராம் யெச்சூரி கிட்ட அன்னைக்கு சோனியா காந்தி கிட்டையும் சொல்லல இதுல அரசியல் இருக்கு இது எப்படின்னா சொல்றேன் நாங்க வந்து ஒரு தலித் வேட்பாளரை முன்னிறுத்துறோம் இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறது இவங்க எல்லாம் தலித் விரோதின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படி அந்த முயற்சி எடுபடவே எடுபடாது என்ன அவர் சொன்னாரு பாருங்க கே ஆர் நாராயண கொண்டு வந்தாங்க நிச்சயமா அப்ப அது வந்து மறைக்கிறதுக்கா தலித்துகள் மேல அட்ராசிட்டியை பண்ணதுக்குன்னு எங்கேயாவது ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் ஆளும் பொழுது இங்க வந்து தலித்துகளை காங்கிரஸ் ஆள் தாக்கப்பட்டார்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் இல்ல காங்கிரஸ் வந்து திணிக்குது பண்பாட்டு விஷயங்கள் எல்லாம் நீ இதை தான் செய்யணும் அதுதான் செய்யணும் எங்கேயாவது ஒரு ஒரு சான்று சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்றது முக்கியம் இது என்னன்னா இவங்கிட்ட அமைச்சராக இருந்தவரே சொல்றாரு ராணுவத்தில் இருந்தவர் ராணுவத்தில் உச்சபட்ச பதவியில் இருந்த ஆர்மி இருந்தவர் ராணுவ அமைச்சராக சொல்றாரு என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி பார்க்கிறவங்க எல்லாம் அடிபட்டுதான் விபத்து ஆனதெல்லாம் ஆக இவர்கள் அந்த மக்களை உண்மையாக நேசிக்க தெரியல நேசிக்க முடியாது ஐடியாலஜி அது மாதிரி அது ஐடியாலஜி அது அதுல வந்து ஒரு தலித்தை போயிட்டு இவங்க ஜனாதிபதி வேட்பாளர் எடுத்துட்டாங்கன்னா இவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தங்க கூட்டில் போய் அடிச்சு நீ உள்ளே உட்காரான்னு சொல்ல வேண்டியதுதான் அது சரி நான் கேட்குற மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு பிரதமரை விலகிட்டு ஒரு தலித்தை பிரதமராக சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மையாக அந்த சமூகத்தை நேசிக்கிறீங்கன்னா இந்த ஆளுமை பதவி அதுதான் இந்த மக்களுக்கு உன்னான திட்டங்களை தீட்டுவதற்காகவும் ஒரு பதவி இருக்குன்னா அது பிரதமர் பதவி அமர்ஷா பதவி இல்லை ஒரு ஒரு வருஷம் நரேந்திர மோடி இல்லை தலித்துகளுக்காக விட்டுக் வரலாற்றில் இடம்பெற போகிறார் இந்த மக்கள் உண்மையில் நேசிக்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்கள் கீழ வெண்மணின்னு ஒரு இடம் தமிழகத்துல முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினரால் மிக மோசமான முறையில தாழ்த்தப்பட்ட மக்கள் துன்புறுத்தப்பட்டு மிக மோசமான முறையில தாக்கப்பட்டார்கள் ஒண்ணு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா சொல்லம்னா அறுபத்தி எட்டு அதன் பிறகு நாயுடு வந்து காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்தவர் கிடையாது

இல்ல இப்ப கீழ்வேர்மணி அப்படி நம்ம சொல்லும்போது இப்ப வந்து திரு திருமாவளவன் வந்து இன்றைக்கு ஒரு பேட்டி இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தலித் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த வேட்பாளரை ஆதரிக்க முடியாது இதற்கு பின்பதாக பிஜேபி வந்து அரசியல் பண்ணுகிறது அப்படின்னு அவர் இல்ல இல்ல அவர் வந்து தமிழகத்தினுடைய ஒரு ஒரு கெமிக்கலாவே ஒரு சமூத்தினுடைய ஒரு தலைவரா இருக்கிறார் பிரியவா இருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி கேளுங்க அவர் ஆதரிப்பாரு அவரும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி தானே

ஏன் தேவையில்லாத நீங்க அதுக்குள்ள போறீங்க நீங்க உங்களை சொல்ல ஜெனரலா எதிர்கட்சிகளோ மீடியாவோ அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ஸ்பேஸ் யாரும் எடுத்துக்கலாம் இப்ப நான் எடுத்துக்கல இவ்வளவு நேரம் இவர் சொன்னதுக்கு நான் ரெண்டு ரெண்டு வகையா சொன்னேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண நிறைய சொல்றேன் நான் என்னென்ன ஆச்சு என்னதுன்றத நான் சொல்றேன் இப்ப இல்ல நான் என்ன நான் என்ன கேக்குறேன் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து இந்த இந்த நேரத்துல ஜாதி ரீதியா பேசினா காங்கிரஸ் கட்சி இதனால சோனியா அவர் ரிசைன் பண்ணிட்டு அதை வந்து தலித்த கொண்டு வந்து தலைவர் சொல்லுங்க பாப்பா அதே போல திரு கேட்டாரு நீங்க வந்து அதிக அதிகாரம் உள்ள பதவிக்கு நான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஐயாவுக்கு நான் அதை பதில் சொல்றேன் அகில இந்திய தலைவராக தலித் சமுதாயத்தை சார்ந்த தலித்துன்னு சொல்லக்கூடாது பட்டியல சமுதாயத்தை சார்ந்த பங்காரு லக்ஷ்மன் அவர்கள் தான்

அவர் தண்டனை பெற்றார் அதில் ஒன்று அதுக்காக வந்து அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீதான குற்றமே சொல்லக்கூடாது தண்டனை கொடுக்கூடாதுன்னு ஆகலை அது மாதிரி பேசவே கூடாது நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு இந்தியாவிலேயே சீஃப் விப் யாருங்க தமிழ்நாடு பிஜேபி ல அர்ஜுன் ராம் மெக்வால் சீஃப் விப் அவரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் உங்களால மறுக்க முடியுமா காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரி யாரும் கொண்டு வச்சிருக்கீங்களா நீங்க நான் என்ன கேட்கிறேன் தைரியம் இருந்தால் சோணியாவையும் ராகுலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு தலைவராக சொல்லுங்க அருமையான கேள்வி நான் நாங்க அகில தலைவர் ஆகிட்டவங்களோ ஒரு சொல்லுங்க அரிசேக் இப்போ சார் இப்போ உங்க இரண்டு பேர் வாதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜாதி ரீதியாக ஒரு இன ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புல கருக்கப்படுகிறது இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என்னுடைய கருத்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கொள்கைகள் வந்து மக்களை ஜனநாயக ரீதியாக பார்க்கக்கூடிய கொள்கையாக இருந்த அந்த கேள்விக்கு இங்க இடமே இல்ல இப்ப நீங்க அந்த ஜனநாயக ரீதியாக இல்லாம நீங்க உங்களுடைய கொள்கையில வந்து நிறைய மாற்றங்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மற்ற மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய நிலை உங்கள் கொள்கையில் இருக்குது எதிர்த்த எதிர்மறையான கருத்துக்களை வந்து உங்கள் தலைவர்கள் பேசுகிறாங்க வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் இப்போ உங்கள் இயக்கங்களில் உங்கள் கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை இந்த மாதிரி பெரும் பதவிகளுக்கு நீங்கள் கொண்டுட்டு வரும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை இப்போ அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க அவங்க இருந்ததுனால அந்த சமுதாயத்துக்கு மாற்றம் வந்திருக்கா இல்ல இருந்தாரு அவர் அந்த இருந்ததுனால அந்த சமுதாயத்துக்கு மாற்றம் வந்திருக்குமாண்டா இல்ல இல்ல இந்தியரா தான் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கிடைக்காது வந்து எதிர்கட்சிகளை மடக்குவதற்கு பிஜேபி எடுத்திருக்கிற ராஜதந்திரமா நீ அதை அப்படி சொல்லவே முடியாது அதான் இதை எப்படி பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு நமக்கு வரணும் இது வந்து எப்பவும் பொலிட்டிக்கலா உள்ளது இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்தவரை முன்னிலைப்படுத்தினா வாக்களிப்பாங்க அவங்க அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்தவரையும் அருமை சவர் நாராயணன் பொறுத்தவரையும் அவர் சொல்ற கருத்து மாதிரி என்னன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி என்ன ஒரு லெவன் தௌசண்ட் ஓட்டு வித்தியாசத்துல தான் இருக்காங்க நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாம் மத்தவங்க எல்லாருமே ஒத்து போய்கிட்டு இருக்காங்க அதனால யாருடைய தயவும் அவங்க பேரை நோக்கி இல்ல இவங்க அவங்களை சாச்சிருவாங்க அவங்க இவங்கள சாச்சிருவாங்கிற கருத்து எல்லாம் இல்ல உண்மையில ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே இந்த அவர் அதிமுக ரெப்ரசன்ட் பண்றதுனால சொல்றேன் அதிமுக வந்து அதுக்காகத்தான் இத வந்து கயக்காதிருக்கிறாங்க அப்புறமா கலைச்சிரும்ன்றதே தவறு அதிமுக ஆதரவு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் நிலைமை கூட இல்ல நானும் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது அதிமுகவுக்கு தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் சோ அப்ப அதனால இந்த நிலையில வந்து நம்ம வந்து இந்த விவாதத்தை வந்து அப்படி பேச தான் என்னுடைய நோக்கமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேலும் மேலும் இன்னமுமே வந்து கடந்த காலங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு இந்த ஜாதிகளை எல்லாம் தாண்டி முதல்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோமா சகோதரர்களாக நேசிக்கிறோமா நமக்கு வந்து அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதாவது அதை கூட நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடைக்காத சமூகங்கள் அது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டேன்னு கூட சொல்லக்கூடாது சொன்னால் அது ரொம்ப நமக்கு தான் கண்ணிய குறைவு வாய்ப்பே கிடைக்காத சமூகங்கள் அந்த சமூகங்களுடைய நிலை உயர்வதற்கு நம்ம அனைவருமாக சேர்ந்து பாடுபட்டு வாய்ப்பு கிடைத்த சமூகங்கள் அவங்களை மேலே ஏற்றி விடணும் இப்போ மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பது என்னை தான் கேள்வி இல்லை அதாவது நீங்கள் அதாவது வந்து நீங்கள் இன்னுமே வந்து அவர் பாவம் பதவிக்கே வரலை

அறிஞ்ச ஒரு முகம் இந்தியாவில் வந்து தெரிஞ்சவரா ஜாதியாக இல்லை ஒரு சயின்டிஸ்டாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாக இருந்தது அதனால் அவர் தூக்கி நீங்கள் அந்த அப்படி சொன்ன உடனே சரின்னு எல்லாரும் ஓகே நல்ல மனுஷன் ஒரு சயின்டிஸ்ட்டு அவரை நம்ம போடுறோம் அவர் படித்தவர் அவரை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கமும் இருந்தது இவரை பொறுத்தவரையும் இவர் இவ்வளவு காண இருந்தது கூட யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு ரொம்ப இளமரவு காய்மரவாக இருந்திருக்காரு பட் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இவர் மேலே நீங்கள் அது ரெண்டு பக்கம் பார்க்கணும் ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிருக்கோம் இப்போ அவர் கம்ப்ளைண்டும் இல்லை அவர் இருந்த காலம் ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்காரு அதே மாதிரி அவங்க கட்சியிலையும் இருந்திருக்காரு அது போக அட்வொகேட்டாகவும் அங்கே பண்ணியிருக்காரு டெல்லியில் அந்த மாதிரி இப்போ இந்த இப்போ இருந்த காலத்தில் கவர்னராகவும் இப்போ இப்போ பேசியிருக்காரு அது மாதிரி கவர்னராகவும் இப்போ உன்னையராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்கேயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அரசியல் திறன் படைத்தவருங்கிறது மாத்திரம் எனக்கு அதில் தெரியுது ஆணித்தரமாக இவரை போடுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பெரிய ஸ்டேட்ல இருந்து வந்தவர் ஒன்று இன்னொன்னு இதன் பின்னணியில வந்து வாக்கு இவ்வளவு இவ்வளவு திறமைகளை வைத்த வர வந்து ஒரு ஒரு திறமை இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்து புகுத்துவது சரியா நீங்க அதை சொல்ல முடியாது அப்படி நீங்க சொல்ல முடியாது இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள் நினைக்கிறது ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க என்ன ஆக்கிட்டாங்க ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க நம்மளால ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க அப்படித்தான் அந்த யோசனை தோணுமே தவிர இப்ப நம்ம யோசிக்கிற அளவுக்கு அரசியல் பண்பாட்டுல அந்த அரசியல் பக்குவத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன அது தங்க குண்டுங்கிறது நமக்கு தான் தெரியும் இப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரை இப்ப ஐயா கூட நாராயண ஐயா கூட பேசும்போது ரெண்டு வரிகள் சொன்னாங்க என்ன ஜாக்கிர விஷயம் என்ன செய்யலையா அவங்க அடுத்த ஒருத்தவங்க

மக்களுக்கு மேன்மை பயக்கக்கூடிய இடத்துக்கு வருதான்டா இல்லை அதாவது ஜனநாயகத்தில் ஜனரஞ்சமாக உள்ளவர் அதாவது என்ன கல்வி அறிவாளர் கல்வி சுருங்கச்சனா கூண்டுக்கள் அடைபட்ட தங்க கிளியில் தான் வேற ஒன்றுமே இல்லாத நம்ம தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே திரு சிவில் சார் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் பிரேக் அப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணாங்க வரேன் சார் கண்டிப்பாக வரேன் சார் அதாவது அண்ணா ஹசாரை அவர்கள் எதிர்பார்த்தோம் இந்த பிரதமர் வேட்பாளருக்கு அறிவிக்கப்படவில்லை அதையும் தாண்டி பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அத்வானி அவர்களை எதிர்பார்த்தோம் அவரும் வரப்படவில்லை ஆனால் பிஜேபி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்றால் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய சமூகத்தை பற்றி நாம் தரைக்குறைவாக பேச வேண்டாம் ஒரு பொது வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அவரை எல்லா கட்சிகளும் ஆதரிக்க வேண்டுமெனில் அவர் எல்லாரும் சேர்ந்ததுக்கு வாக்களிக்கணும் இருந்தாலும் தமிழகத்தில்

ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் தான் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்துனா அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார் ஏன்னா இப்போது மாயாவதி ஆதரிக்கிறாங்க டிஆர்எஸ்ல இருந்து சந்திரசேகர் ராவ் ஆதரிக்கிறாருன்றதுலாம் வேறு எங்களுக்கு வந்து நிறைய வாக்குகள் இருக்குண்ணா அதெல்லாம் வந்து யதார்த்த வாக்கு கிடையாது அவங்க எப்போனாலும் மாறுவாங்க அப்படி இப்போ ஒரு ஒரு மாநிலத்தையே கையில் பிடிச்சி ஆக்டபஸ் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கு பிஜேபி தமிழ்நாடு தான் இதைய கிராமத்தில் கூட சொல்கிறான் இந்த ஆட்சி யாருடைய ஆட்சிப்பா அம்மா ஆட்சிலாம் இல்லைங்க இது இது வந்து பிஜேபியோட பினாமி ஆட்சி இல்லை வந்து பிஜேபியோட பிடி இப்படி தான் பேசுகிறாங்க இதை வந்து யாரும் மறைக்க முடியாது இப்போ நேரெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியும் இப்போ வ வழக்குகள்லாம் போட்டு பின்னி பிழிஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியும் போக முடியாது இப்படியும் போக முடியாது இப்போ போட்டி போட்டுட்டு இப்போ டிடிவி தினகரனா ஓபிஎஸாக ஈபிஎஸ்சாக யார் முன்னாடி போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அகையால் வந்து இவங்களுடைய டார்கெட் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இருக்கிற எம்பி பாராளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகளை பயன்படுத்த ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியுது நீ எந்த கிராமத்துக்கு போங்க பிஜேபி பாருங்க இந்த எலெக்ஷன் இப்போ நாராயணன் சொன்னார் இது வந்து எங்களுக்கு ஏற்கனவே வாக்குகள் இருக்கு இந்த அதெல்லாம் சும்மா சந்திரசேகர் சந்திரசேகரராவெல்லாம் நிபந்தனை இல்லாமல் அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மாயாவதி நீங்க சொல்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி மாயாவதி தான் பிஜேபி கொடுத்துருக்கு இருபத்தைந்து கிட்ட அவங்க வாக்கு வங்கி இருக்காங்க இப்போ அதை அதை காலி பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு இப்போ சொன்னாரு இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இவ்ளோ நடந்துச்சு காங்கிரஸ் இருக்கும் போது நடந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன் நாங்கள் திணிக்கல நீ வந்து இப்படிதான் தலித்துகள் இருக்கணும் அப்படின்னு ஆனா இவங்களுடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன சொல்றாரு யோகி ஆதித்யா சோப்பு போட்டு குளிச்சிருவாங்களான்றாரு இனி எவ்வளவு இந்த கலியுகத்துல இந்த நூற்றாண்டுல இதெல்லாம் வந்து சாத்தியமா இப்படி பேச முடியுமா நூற்றாண்டு சோப்பு கிடைக்கிற சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க இவர் யாருங்க வந்து நீ சோப்பு போட்டு குளிச்சுதான் இவர் யார் என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய குளிக்காம இருக்கிறோமா

இப்படி தான் இருக்கணும்னு சொல்றாரு நீங்க ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பாக்கணும் ஒட்ட பொத்த பொதுவா பாக்க முடியாது இவர் பேர் தலித் மக்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு குளிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு பாத்தீங்களா தொலைக்காட்சியில எல்லாம் சில செய்திகள்லாம் பேஸ்புக்ல எல்லாம் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு யாரும் தொற்றக்கூடாது தலித் மக்கள் எல்லாம் செக்யூரிட்டி ரெண்டு ரெண்டு பேர் புடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி எல்லாம் ஆகையால் நான் என்ன சொல்றேன் நீ என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குறி பறந்தாக முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்க நேசிக்கிற நேசிக்கிற உண்மையா நேசிக்கணும் இப்ப இங்க நானே ஆர்க்ல இருந்து வரணும் இந்த மக்களை நேசிக்கணும் இந்த மக்களை உண்மையா லவ் பண்ணணும் ஆனா அந்த பார்வை வந்து என்னைக்குமே பிஜேபிகிட்ட கிடையாது அது இந்துத்துவா ஃபோர்ஸ் அது வந்து ஒரு இந்துத்துவா பிடியில இருந்து வெளியில வராது வெளியில வந்தா மகாத்மா என்ன நடந்தா அதுதான் எல்லாருக்கும் நடக்கும் அகையால இவங்க வந்து இந்த நீலிக்கண்ணி வடிச்சிட்டு இருக்காங்க தலித்துகளை நேசிக்கிறோம் தலித்துக்களை ஆதரிக்கிறோம் தலித்துக்களை சோப்பு போட்டு குளிக்க வைக்கிறோம்னு இந்த மக்களுக்கு எதிரான பண்பாட்டு திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுதான் கூடாதுன்னு தொடர்ந்து பேசுவோம் திரு நாராயணன் சார் தலித்துகளை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு குற்றச்சாட்டை வந்து பிஜேபி மேல வைக்கிறார் இந்திய இந்தியாலயே கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அதிக அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை அதாவது பட்டியலின மக்களை அதிக அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை அதிக அளவு மேயர்களை மாநகர மேயர்களை அதிக அளவு ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை அதிக அளவு வார்டு உறுப்பினர் கவுன்சிலர்களை கொண்டு இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் பதினைஞ்சு வருஷமா இல்ல அது இல்லாத போது அவர்கள் நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை அதனால நீங்க அவங்களுக்கு மரியாதை நான் சொல்றேன் அதை வரவேற்கிற மாதிரி இல்ல அவர்களுக்கு மேயர் பதவியோ சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ எல்லாம் கொடுக்கறது அவங்க நீங்க அழகு பார்க்கறீங்க ஆனா ஆதித்யநாத் யோகி நீங்க வரும்போது சோப்பு போட்டு குளிச்சுட்டு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இருக்கு நீங்க தவறா சொல்றீங்க அவங்க அத்தனை பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க அது மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க கொஞ்சம் <laughs> நான் <laughs> சொல்கிறத <laughs> புரிஞ்சுங்க அவங்க அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா அவங்க வேறு எதனா கட்சிகளோடு போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா அவங்க மூலமாக வந்திருக்கலாம் இல்லையா பிஜேபி வாய்ப்பு கொடுத்து பிஜேபி தான் மக்களுக்காக அதிக அளவுல உழைக்கின்ற காரணத்தினால அதிக அளவுல பட்டியலின மக்கள் பிஜேபி சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது பிஜேபி இல்ல அரசியல் அமைப்பு சட்டம் அது மாதிரி இருக்கு இவங்க ஆகணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஷெடியூல் காஸ்ட் மக்கள் தான் நிக்க முடியும் தான் நிக்க முடியும்

அப்ப இவர் சொன்னது அடிபட்டு போயிடுதா இல்லையா தவிர இந்த பிச்சை போடுறது அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாம் பேசுவதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா நான் கேட்கறது அதே இடத்துல காங்கிரஸ் பிச்சை போட்டிருப்பாங்கல்ல யாராவது நிக்க வச்சிருப்பாங்கல்ல காங்கிரஸ் அங்க பிச்சையே போடலையா

காங்கிரஸ் கட்சி சாதி ரீதியாக மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்துகிறது ஒண்ணு உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் நிறுத்தப்படலை ஆமா ஏன் நிறுத்தப்படலை ஒன்று அதிக அளவில் இஸ்லாமியர்கள் எங்க இல்ல ரெண்டு ஒருவேளை அந்த இஸ்லாமியர்கள் இருந்த விட ஒரு அரசியல் கட்சியாக அவங்க ஜெயிப்பாங்களாம் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் இல்லைன்னா அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது அரசியல் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாதிக்காக தான் பிரசிடெண்ட் வேட்பாளரை கொண்டு வந்து நிற்கிறோம் சொல்கிறது தவறான விஷயம் அப்போ ஜாதி ரீதியாக யார் இந்த பிரச்சனையை உருவாக்குவது என்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்தே அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் எங்களுடைய இனம் அத்தனையுமே நீங்கள் தனியாக கொடுத்துருங்க இவர் சொல்றாரு அரசியலமைப்பு சட்டம்னு அந்த அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அப்படி சொல்லலை அம்பேத்கர் சொன்னது இந்த பட்டியலின மக்கள் அத்தனை பேரையும் வந்து தனியா அவங்கள ஓட்டு போட வைக்கணும் அந்த மக்களுக்காகவே தான் ஆனால் காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் கட்சி தான் வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நல்லா புரிஞ்சுங்க இவர் சொல்றது வேட்பாளர் அங்கே பொதுவான மக்கள் இருப்பாங்க எஸ்சி நம்ம எஸ்சிக்காகவே தனியா தனியாக ஒரு தொகுதியை உருவாக்கணும்னா எஸ்சி மக்கள் அத்தனை பேரும் ஒரு எஸ்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அம்பேத்கர் சொன்ன விஷயம் அதை மீறி காங்கிரஸ் வந்து பண்ணாங்க இதுதான் உண்மை அத பத்தி நம்ம டிஸ்கஸ் நிறைய பண்ணலாம் அதனால ஏதோ காங்கிரஸ் நான் ரொம்ப சிம்பிளான விஷயங்க தேவையில்லாத வார்த்தைகளை வந்து சரியா பேசணும் பாருங்க அருமை நண்பர் செல்வ பிறந்தகை இன்னைக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை சொல்லுங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் தலைவரும் ராஜினாமா செய்து அங்க மல்லிகார் சொல்லுங்க நாடாளுமன்ற அம்பேத்கர் வந்து தனியா கேட்டாரு அது அவருக்கு சரியா நான் சொல்றேன் பாபா சாஹிப் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வட்டமேசை மாநாடுகளில் கேட்டார் எங்க மக்களுக்கு வந்து ஒரு தனி நாடு கொடுத்துருங்க அப்ப வந்து மாகாணியம் இருந்துச்சு மா மாநிலங்கள் கிடையாது எங்களுக்கு ஒரு மாகாணியம் கொடுத்துருங்க நாங்க அதில் போயிடுறோம் பிரசிடென்சி அதில் அப்படி சொல்றேன் இருங்க எங்களுக்கு ஒரு சென்னை பிரசிடென்சி மாதிரி நாலு பிரசிடென்சி இருந்துச்சு அப்போ கொடுத்துருங்க நாங்க போயிடுறோன்றாங்க எதுக்காக சொல்றாருன்னா அந்த டிச்சபிலிட்டி கண்டினியூ ஆயிருது எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க எந்த காலத்துல ஏத்துக்கல எங்களை நீங்க திட்டத்தகாதவர் தான் பாக்குறீங்க அதுக்கு பிறகு ரெட்டை வாக்குரிமை கேட்டார் எங்களுக்கு ஒரு வாக்குரிமை கொடுங்க பொதுவா ஒரு வாக்குரிமை கொடுங்க எங்கள் பிரதிநிதியை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம்

மத்தவங்க தவறா சொல்வது தவறான விஷயம் அவருடைய அவர் உங்களுடைய இவங்க ரெண்டு பேரும் கருத்துல இருந்துமே நான் மாறுபடுறேன் அவரு பேசுறதும் இந்த பிச்சை சம்பந்தமாக பேசுறதும் இன்னொண்ணு அங்க யுபில வந்து முஸ்லிம்கள் அங்க முஸ்லீம்கள் இல்ல அங்க இல்ல எங்க கட்சியில அதனால அதனாலும் நான் அதே மாதிரி ஐயா நம்ம இல்லன்றதும் என்ன அப்ப அதே மாதிரி செல்வ பெருந்தகை ஐயா அவர்கள் சொல்றதுலயும் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு என்ன தெரியுமா விகுதாச்சார அடிப்படையில நீங்க வாக்கு முறை மாற்றம் கொண்டு வாங்க ஏன் இது மாதிரி பண்றீங்க விகுதாச்சார அடிப்படையில நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க எவ்வளவு விகுதாச்சாரம் இருக்குமோ எங்களுக்கு அந்த வாக்குரிமை எங்களுக்கு கிடைக்கும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல அது அம்பேத்கர் அப்புறம் முழுக்க மாட்டேங்க இந்த மாதிரி மல்லு கட்டணம் நான் நாளையில முடிக்க மாட்டேங்குது கொடுங்க அதே மாதிரி பிரச்சனையும் வராது இதையும் தாண்டி பிஜேபி தரப்புல திரு நாராயணன் அவர்கள் ஒரு 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 கருத்து ஓட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தேவையில்லை

அதாவது காங்கிரஸ் திமுக மற்ற இந்த கூட்டணியில் உள்ள அந்த அமைப்புகளோட மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருந்தால் கூட இந்த கூட்டணிக்கு போகமாட்டாங்க ஒருவேளை அவங்களுக்கு எந்த கூட்டணி சரியாக இருக்குன்னு பார்த்தா அந்த கூட்டணிக்கு தான் அனைத்திருந்தேன் ஏன்னா நான் இன்றைய நிலையை கூட நான் நினைக்கல அவங்க இருந்தால் என்ன யோசிப்பாங்கிற நிலையில இருந்தா உங்களுக்கு சொல்றேன் அப்போ அவங்க எந்த கூட்டணியை ஆதரிப்பாங்கன்னா அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி தான் அவங்க ஆதரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டா இப்படி இவங்க கூட்டணி சேர்ந்து இருக்கிறதுனால அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து திமுகவோட இல்லாம இருந்து அதிமுகவுடைய அந்த தேவை இருந்து தேவை இருக்குது எங்களுக்குன்னு பேசியிருந்தால் இன்கேஸ் மாறலாம் அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்க அந்த கூட்டணியில் கண்டினியூவாக இருக்காங்க அந்த கூட்டணி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக வந்து அது அவங்களோட கூட்டணி போவாங்களா அவங்க தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாத ஒன்று அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பிஜேபிக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக தொண்ணூறு சதவிகிதம் இருக்குது இதை தாண்டி இந்த நம்ம பேசுறது வந்து அதாவது மெஜாரிட்டியாக ஒரு ஆட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு இப்போ அதில் சில அவங்க கட்சிக்குள்ள உள்கட்சி ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு தேர்தல் கமிஷன்லையும் சரி மற்றபடி பிரச்சனைகள் சரி எல்லாமே இருக்கு அது வந்து பிஜேபினால நடக்குதா இல்லை வெளியிலிருந்து நடக்குதா உள்ள இருந்து நடக்கிறதாங்கிறதுலாம் அவங்க கட்சியை சார்ந்த நிலை அவங்க அவங்க பார்க்க போறாங்க ஆனாலும் இன்றைக்கு இங்க ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டோ இல்ல ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக அரசு கலைக்கப்படும் இல்ல அது மாறும் இது இந்த ஊகங்கள் எல்லாம் வந்து மெஜாரிட்டியாக ஆளுகின்ற ஒரு அரசு நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்ப கையில வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட நீங்க சொல்றதுல இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம ராஜ் தொலைக்காட்சி சார்பாக வந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்படின்னா ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய ஊழலுக்கு எதிராக ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தமிழக தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட சென்னை ஏ விமான நிலையத்தில் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அது என்ன கேள்வி அப்படின்னா சிடிஐ ஆதாரமாக வைத்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அந்த ஊழலுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறார் அதுக்கு வந்து சட்டமன்றம் செவிசாய்க்க மறுக்கிறது அதை வந்து அவங்ககிட்ட கேட்டப்போ வந்து ஏன் ஸ்டாலின் ஆட்சியை கலைக்க துடிக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க அதுக்கு ரியாக்ஷனாக இன்றைக்கி சத்தியமூர்த்தி பவனில் அவர் சொன்ன ஒரு விஷயம்னா ஏன் தமிழிசை அதிமுகவை பாதுகாக்க துடிக்கிறா தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக பாதுகாக்க ஜனநாயகத்தை பாதுகாக்க நாங்கள் தயாராக தமிழகத்தில் ஜனநாயகம் கேக்குறேன் நீராடியா டேப்ஸ் போட்டாங்கல்ல அப்ப எங்க போய் காங்கிரஸ் திமுகவும் அதுக்கெல்லாம் உடனே நீராடியா டேப்ஸ்ல வந்ததெல்லாம் உடனே எல்லாரையும் இது பண்றாங்களா இன்னைக்கு கனிமொழி எம்பி இல்லையா என்னங்க இது நான் என்ன கேக்குற சட்டம் தன் கடமையை செய்யும் இல்ல ஊழல் நீராடியா இல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்

அதில் பர்காதத்துலேருந்து கனிமொழியிலேருந்து ஆராசாலேருந்து தயாநிதி மாறன் விஷயம் உட்பட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன் அதனால் அன்னைக்கு இருந்த திமுகனுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்களா இல்லை காங்கிரஸ் வந்து எங்காட்சியிலேருந்து அமைச்சர் மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ரிசைன் பண்ணிட்டாங்களா உடனடியாக என்ன பண்ணுறாங்க அது கோர்ட்டில் தான் சமர்ப்பிக்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் சட்டம் இந்த பக்கம் திமுக போய் நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க உடனே மறுநாளே நேராக கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்போது அதை வந்து நீதிமன்ற விசாரணையின் மூலமாகத்தான்

நீதிமன்றத்தில் அட்மிட் ஆகல நீதிமன்றத்தில் நோட்டீஸ் ஆகல அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படியே இருக்கட்டும் அது வேற இது வேற சப்சிகூட் டெவலப்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வாக்குமூலம் கொடுக்கிறாரு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கூவத்தூர்ல பணமாக கொடுத்தாங்களா தங்கமாக கொடுத்தாங்களா என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் இதெல்லாம் சொல்றாரு சொல்லும் போது இதே வாதம் பண்ண வேண்டியது தமிழ்நாடு மக்கள் ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க என்னையா நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல யார் ஆட்சியாளர்கள் குதிரை பேர பேரெல்லாம் நடக்குது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி மேலாம் தங்கம் கொடுக்கறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு வீழ்த்து போயிருக்காங்க ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க வாத மன்றத்தில் என்ன தவறு இருக்கு இன்னொரு திரு நாராயண நாராயண சார் தமிழிசை சொல்வதெல்லாம் நடந்து விட்டால் பிறகு எதுக்கு கட்சி அப்படின்னு சூசமா சொல்லுங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அழிந்து போயிருந்தா அவங்க சொல்லுவாங்க திமுக அழிஞ்சு பேருன்னு சொல்லுவாங்க அதை நீங்க ஏத்துக்கிறீங்க பாசிட்டிவா இருக்கிறது எது நடைமுறைக்கு சாத்தியமா அதை எடுத்துங்க யார யாரும் அழிக்க முடியும் பிஜேபி அழிந்து விடும் சொன்னா பிஜேபி அழிச்சிட முடியுமா சொல்ல மாட்டேன் அப்ப அப்ப உங்களுடைய உங்களுடைய மாநில தலைவர் சொல்லுவதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கு அவங்க சொல்றாங்க நடக்குது

காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு என்ன அதில் மர்மம் இருக்க விசாரணை வேணும்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களா சார் கொஞ்சம் ஜெய்சன் சொல்ல சொல்லுங்கள் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்க வந்து பாத்துட்டு சொன்னாரு இந்த விவகாரங்களில் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இந்த விவகாரங்களில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது காங்கிரஸ் கட்சி துணை நிற்கிறன்னு சொல்லுறது அப்போது வந்து பார்த்துட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போனார் இப்போ வந்து பிஜேபி தரப்புல கேக்குது அவர்களுடைய மர்ம மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா ஏதோ ஒரு விசாரணை வேணும்னு கேட்கறாங்களா வேணாம்னு சொல்றாங்க இது என்ன எல்லா கட்சிகளும் விசாரணை வேணும்னு சொல்றாங்க இல்ல இங்க திருவாங்க வேணாம் அவர் வேணாம் சாரி இல்ல இல்ல அவர் இல்ல அவர் சொல்லவே உண்மை ஒரு ஒரு மரணத்தை ஒரு மரணத்தை கொச்சைப்படுத்த கூடாதுன்னு சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அவர் ஒரு ஜனநாயகவாதி அனுபவப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன சொன்னாருன்னா ஏங்க இந்த அறிக்கை வந்ததுனால அந்த அம்மா எழுந்து வந்து போறாங்களா அவர் சொன்ன வார்த்தை தான் இப்ப வெள்ள அறிக்கை வந்துருச்சு எழுந்து கேட்டாரு அப்படி கொச்சை பிடித்தார் ஒரு மனத ஒரு நாட்டோட முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவியா இருந்திருக்காங்க கொச்சை பிடித்தாதார்கள்னாரு விசாரணை வேணாம்னு சொல்லல விசாரணை வேணும்னு சொன்னார் காங்கிரஸ் தலைவர் ஈவி கே சொல்லுங்க யார் சொன்ன ஒரு பிரதமரை அவர் எல்லாம் அப்படி சொல்லலங்க யாரு அப்படி சொல்லல ஏங்க இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது ஈ வி கே சொல்லுங்கவன் இந்த நாட்டினுடைய பிரதமரை குரங்குன்னு பேசினாரு அது கொச்சப்படுத்துறதுல ஒரு பிரதமர் நிச்சயமா காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பிஜேபி தரப்புல இருந்தும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கையாளக்கூடிய கையாளக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையா இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஷேக் தாவதையா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட முன்னெடுத்து வைக்கிறேன் தற்பொழுது அதிமுக அணி மூன்று பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறது எடப்பாடி அவர்கள் வருஷம் இரண்டு எம்எல்ஏக்கள் டிடிவி அவர்கள் வருஷம் முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் வந்து பதினோரு எம்எல்ஏக்கள் பிரிந்து நிற்கிறது இதற்கு பத்தாத குறையாக வந்து அஇஅதிமுக ஜே தீபானி என்று வர வந்து தனியாக ஒரு நான்கு அணியாக சிதறுண்டு கிடக்கிறது இந்த அணிகளை வைத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அதிமுக துணை நிற்கும் அதையும் தாண்டி இன்று தமிழகத்தில் பலகட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அதை எப்படி மத்திய அரசோடு ஒன்றிணைந்து பலகட்ட நகர்வுகளை நகர்த்தும் என்று உங்களுடைய பார்வை வெளியில தான் இருக்கு சட்டமன்றத்தில் இருக்கா சட்டமன்றத்தில் இன்னைக்கு எத்தனையோ பில்கள் பாஸ் பண்ணுறாங்க எத்தனையோ செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து மூன்று அணியாக நாலு அணி நீங்கள் சொன்ன மாதிரி அணியாக எந்த நிர்வாகிகளும் இல்லை இல்லை உங்கள் தரப்பு உங்கள் தரப்பு எம்எல்ஏ வெற்றி செல்வன் பேச மறுக்கப்பட்டதா அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு அது வந்து அவர் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நின்ற வெற்றி செல்வன் அவர்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார் அவர் வந்து அவருடைய தேவைக்கு அவருடைய தொகுதிக்கு கேட்க கேள்விக்கு அவங்களுக்கு இப்போ பதில் சொல்லலை இல்லை அவரை அளவு பண்ணலை அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியே நடப்பண்ணிருக்காரே தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒன்று இன்னொன்று வந்து பிரிவினைகள் எல்லாம் அரசியலாக வெளியிலே பேசப்படுவதே தவிர சட்டமன்றத்துல கிடையாது ஆகவே இதனுடைய நிலைப்பாடு நீங்க கேட்ட மாதிரி சிடி வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அது பேப்பர்ல வந்தது அது சபாநாயகர் மிக அழகாக சொல்றாரு பேப்பர்ல வர்ற விஷயங்கள் சிடியாக அவர் அதை கொண்டு எல்லாம் குடியரசு தேர்தலான நிறைவான கருத்து குடியரசு தேர்தலுக்கு அப்புறமும் இந்த நான்கு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஆட்சி செய்யும் எனக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதனால இவங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவங்களுக்கு இவங்க வாக்களிப்பாங்க அதில் எனக்கு மாற்று நன்றி நிறைவணக்கம் சார் ஒரே வரல குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி செடியூலின மக்கள் மீது அக்கறையோ அவர்கள் வளம் பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அல்லது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று உண்மையான அக்கறை பிஜேபிக்கு இல்லை எல்லா கட்சிகளும் நெருக்கடி ஆளாக்கப்படுவதற்கும் இதை மக்களை ஏமாற்றுவதற்குமான வேலை தான் இந்த அறிவிப்பு நன்றி உங்களுடைய போலவே இந்த நாட்டை ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து கையாண்டு இந்த நாட்டில் ஒரு சமூக ஒற்றுமை இல்லாது இருப்பதற்கு காரணமான காங்கிரஸ் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துள்ள நல்ல வேட்பாளரை வேண்டுமென்றே சாதி ரீதியாக அடையாளம் கண்டு கெடுக்க முயற்சிக்கிறது நன்றி மூன்று பேரும் உங்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறி உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளேன் நேர்களை மக்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்